2017-18க்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நேற்று நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். ஊடகங்களிலே வரக்கூடிய தலைப்புச் செய்திகள் ஏதோ இது விவசாயத்துக்கு பெருமளவு செய்துவிட்ட மாதிரியும், நிதியமைச்சரின் உரையை மட்டுமே பற்றி எழுதப்பட்ட பல்வேறு கருத்துக்களாகவும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. உண்மை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் ஒரு சிக்கலான சூழலில் தாக்கல் செய்யப்படுகின்ற பட்ஜெட். இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் விளைவாக நாட்டின் பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இன்றைக்கு சந்திக்கிறது. மக்களுடைய வாங்கும் சக்தி பெருமளவுக்கு குறைந்து, இன்றைக்கு கிராக்கி என்பது பெருமளவுக்கு குறைந்து, இந்த நாட்டினுடைய தொழில்துறையும் வேளாண் துறையும் ஒரு மந்த நிலையிலே இருக்கின்றன. இவற்றை மீட்பதற்கு இந்த ஆண்டில் உண்மையிலேயே அரசு பன்மடங்கு கூடுதலாக முதலீடுகளையும் பிற செலவுகளையும் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு முன்வைத்துள்ள பட்ஜெட்டில் மத்திய அரசின் மொத்த செலவு என்பது 21.47 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறது. இது கடந்த ஆண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீடே 20 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அப்படின்னா ஒரு 5% உயர்வு கூட இல்லை. சென்ற ஆண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டுக்கும் இப்போ வச்சிருக்கக்கூடிய மதிப்பீட்டுக்கும் ஒரு 20-க்கு 1, 5% என்ற அளவில் தான் அரசினுடைய செலவு அதிகமாக காட்டப்படுது. விலைவாசி ஒரு கணக்கில் கொண்டால் அது அதிகமே அல்ல. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய கணக்குப்படியே இந்திய நாட்டினுடைய மொத்த உற்பத்தி மதிப்பு ஜிடிபி 6.5-7% உயரும் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிடிபியின் சதவீதமாக பார்த்தால் மத்திய அரசின் மொத்த செலவு என்பது குறைகிறது. இதன் பொருள் என்ன? கிராக்கியை மேம்படுத்தவோ பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லவோ இந்த பட்ஜெட் இந்த வகையிலும் உதவாது. அதே போன்று ஒரு பட்ஜெட் என்று சொன்னால் அதில் மையமான விஷயங்கள் என்பது, ஒன்று ஒதுக்கீடுகள், பல்வேறு துறைகளுக்கான ஒதுக்கீடுகள். இரண்டு, இந்த ஒதுக்கீடுகளை செய்வதற்காக வளங்களை அரசு வாரம் திரட்டுகிறது என்ற அம்சம். அப்போ வரி சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்க, செலவு சம்பந்தம் என்ன சொல்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு நேர்முக வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டில் சாதாரண மக்கள் பெருமளவுக்கு கொடுப்பது மறைமுக வரிகள், கலால் வரி, விற்பனை வரி என்று கொடுக்குறாங்க. செல்வந்தர்கள் மீது போடப்படுவது வருமான வரி. ஆனால் அதை போட மத்திய அரசு தயாராக இல்லை. அதில் செலவழிக்குது, பெரும் செல்வந்தர்களுக்கு கம்பெனிகளுக்கு வந்து வரி விகிதத்தை குறைக்கிறது, இன்னும் பல செலவுகள் அளிக்க போகிறேன் என்று சொல்கின்றது. ஆனால் மக்கள் மீது வரிப்பணத்தை சுமத்தி பழங்களை திரட்ட முயற்சிக்கிறது. இரண்டாவது, தொடர்கதையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து கடந்த ஆண்டு மட்டுமல்ல, தொடர்ந்து இப்போது சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் சொத்து வரியே நீக்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நாட்டில் ஒரு $100 பில்லியனர்கள் வந்து நாட்டின் மொத்த உற்பத்தியில் ஒரு 1/4 மடங்கு சொத்து வச்சுருக்குறாங்க. 130 கோடி பேர் வசிக்கிற நாட்டில். ஆனால் அவங்களுக்கு மேலே வரியே போட வேணாம் என்று மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணுது. அதை தொடர்ந்து இந்த ஆண்டும் நேர்முக வரியில் சலுகை அளிக்கிறது. இது ஒரு பெரும் பாதிப்பை, அநியாயமான ஒரு வரி விதிப்பு முறை என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒதுக்கீடுகளை பொறுத்தவரையில் ஊரக வளர்ச்சி வேளாண்மை தொடர்பான நடவடிக்கைகளுக்கான ஒதுக்கீடு என்பது சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பெரிய அளவிற்கு கூட்டப்படவில்லை. அந்த கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 9% தான் இருக்கும், 10% இருக்கும். அதுவும் விலைவாசி முறை கணக்கில் கொண்டால் அது பெரிய தொகை அல்ல. கடுமையான வீழ்ச்சியை வேளாண்மை செஞ்சு கொண்டிருக்கிறது. வறட்சி, பருவமழை பொய்த்திருக்கிறது. மதிப்பிழப்பு, பணத்தின் மதிப்பிழப்பு நடவடிக்கை பெரும் சுமைகளை விவசாயிகள் மீது ஏற்றியிருக்கிறது. கிராமப்புறங்களில் வேலை இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது வேளாண்மை துறைக்கு ஒட்டுமொத்தமாக ஊரக வளர்ச்சிக்கு மிக குறைவாகத்தான் அரசு கூடுதலாக ஒதுக்கியிருக்குன்னு சொல்லும்பொழுது அது தவறான ஒரு ஒதுக்கீடு முறை என்பதை நாம், மக்களுக்கு விரோதமான ஒரு ஒதுக்கீடு என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த செல்லாக்காசு பிரச்சனையால் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கடுமையான வேலையின்மை. நகரப்புறங்களில் பணியாற்றி கொண்ட தொழிலாளிகள் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, கிராமத்துலேயும் வேலை கிடைக்கல. அப்போது என்ன எதிர்பார்த்தாங்க எல்லாரும், குறைந்தபட்சம் ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஒதுக்கீடு இரட்டிப்பாக்கப்படும், முடிந்தால் நகரப்புறங்களுக்கும் அப்படி ஒரு திட்டத்தை முன் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லோரும் விரும்பினார்கள். ஆனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 100 நாள் திட்டம் சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து சென்ற ஆண்டு ஒதுக்கிட்டது திருத்தப்பட்ட மதிப்பீடின்படி 47,499 கோடி ரூபா, இந்த ஆண்டு 48,000 கோடி ரூபா. அதான் எந்த உயர்வும் இல்லை. நாம் எதிர்பார்த்து ரெட்டிப்பாக்கணும்னு எதிர்பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. பழைய கதையே தொடருது. இது வந்து எந்த வகையிலும் உதவாது. நகரங்களுக்கு திட்டம் இல்லை. கடந்த ஆண்டில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்முடைய உழைப்பு படையில் 1,35,00,000 மக்கள் வர்றாங்க.
ஆனால் 150,000 பேர் கூட வேலை கிடைக்கல போன ஆண்டு, 100க்கு 1 கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம வந்து மக்களுக்கு வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க போகிறோம். ஆக இந்த மத்திய அரசுடைய பட்ஜெட் என்பது எந்த வகையிலும் உழைப்பாளி மக்களின் பிரச்சனைகளை, விவசாயிகளின் பிரச்சனைகளை, தொழிலாளிகளின் பிரச்சனைகளை, கிராமப்புற உழைப்பாளி மக்களின் பிரச்சனைகளை, அதே போன்று சிறு குறு தொழில் முனைவோர்கள், இவர்கள் கடுமையாக இந்த செல்லாக்காசு நடவடிக்கை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கான சிலைகளும் பட்ஜெட்டில் இல்லை. குறைந்தபட்சம் விவசாயிகளுக்கு கடன் ரத்து, சிறு குறு தொழில் முனைவோருக்கு வரிகள் ரத்து, எல்லோருக்கும் கூடுதலான வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடுகள் என்று செய்திருந்தாலாவது ஒரு சற்று நிவாரணம் கிடைத்திருக்கும். அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக பட்ஜெட்டில் இதை பற்றி நிறைய பேசப்படுகிறது மக்களை பற்றி, ஆனால் செய்வது யாருக்கு என்று சொன்னால் சத்தம் போடாமல் ஓசைப்படாமல் கார்ப்பரேட்டுகளுக்கும் பன்னாட்டு நிதி முதலத்திற்கும் அந்நிய முதலீட்டிற்கும் பல செலவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எஃப்டிஐக்கான விஷயங்கள் தாராளமயமாக்கப்பட்டிருக்கிறது. செல்வந்தர்களுக்கு வருங்காலத்திலும் சலுகை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பற்றிய மென்மையான அணுகுமுறை பின்பற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வரி பயங்கரவாதத்தை தவிர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு மக்கள் விரோத பட்ஜெட்டை போட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்த்தேன், சென்ற ஆண்டு பட்ஜெட்டை முன்வைத்த பொழுது கலால் வரிகள் மூலமாக 300,000 கோடி ரூபா வரும்னு சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலால் வரி இனத்தில் மட்டும் மத்திய அரசு 388,000 கோடி ரூபா பெற்றிருக்கிறது. கணிசமான அதிகமாக பெற்றிருக்கிறது. அது சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு 100,000 கோடி ரூபா அது மட்டும் கூடியிருக்கு. ஆனால் கார்ப்பரேஷன் வரி கூடலை, தனிநபர் வருமான வரி கூடலை, மொத்தமாக அரசு கிடைக்கக்கூடிய வரி வருமானம்னு பார்த்தால் நேர்முக வரிகள் மூலம் கிடைக்கின்ற வருமானம் அதிகரிக்கவில்லை. கலால் வரி போன்ற மறைமுக வரி மூலம் கிடைக்கின்ற அரசு வருவாய் என்பது 100,000 கோடி ரூபா அதிகரித்திருக்கிறது. இது மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற நேரடியான சுமை. வரி விதிப்பு கொள்கையிலும் சரி, ஒதுக்கீட்டு கொள்கையிலும் சரி, கல்வியாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், வேளாண்மையாகட்டும், இப்படி எல்லா துறைகளிலும் சாதாரண மக்களுக்கு வஞ்சகம் செய்கின்ற பட்ஜெட் இது. செல்வந்தர்களுக்கு சாதகமான நடைமுறைகளை தொடர்கிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது இந்த பட்ஜெட்டினுடைய தத்துவ அடிப்படை என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பொருளாதாரத்தில் வந்து அரசினுடைய பங்கு மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். எல்லாமே வந்து சந்தையின் செயல்பாட்டுக்கு விடப்பட்டு அங்கே பெரும் நிறுவனங்கள் என்ன முடிவெடுக்கிறதோ அவர்களுக்கு ஊக்கமளித்து வரி சலுகை கொடுத்து அதன் மூலம் தான் வளர்ச்சி அடைய முடியும். அப்படி ஏற்படுகின்ற வளர்ச்சி, சந்தைசார் வளர்ச்சி, அரசினுடைய பங்கை குறைத்து செல்வந்தர்கள் பெரும் நிறுவனங்களின் பங்கை கூட்டி செயல்படுத்தப்படுகின்ற வளர்ச்சி என்பது தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் என்று ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் அரசினுடைய வரவு செலவு பற்றாக்குறையை 3.2% ஜிடிபியில் என்ற அளவுக்கு அவங்க குறைச்சிருக்கிறாங்க. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, வரவை கூட்டுவதன் மூலம் செலவை கூட்டியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் செல்வந்தர்கள் மீது முறையாக வரி போட்டு வசூல் பண்ணணும், அல்லது வரவு செலவு பற்றாக்குறையை சற்று கூட அனுமதித்திருக்கலாம், ஒன்றும் கூடிக்கிட்டு போயிடாது. ஏராளமான வளங்கள் பயன்படுத்தப்படாத நிலையில் வந்து அந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்பது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. இது இரண்டையுமே பட்ஜெட் செய்யவில்லை. செல்வந்தர்களிருந்து வரியும் வசூல் செய்யவில்லை, மக்களுக்கு தேவையான செலவுகளையும் மேற்கொள்ளவில்லை. பற்றாக்குறையை காட்டி இது முடியாது என்று முடிவெடுக்கிறது. இந்த அதாவது வேறு வகையில் சொல்லணும்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகளில் நடப்பது போலவே ஒரு கடுமையான சிக்கன நடவடிக்கை அணுகுமுறையை இந்த அரசு மேற்கொள்கிறது.